புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, செல்ஃப் லவ் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாபிக். இல்லை, நிறைய இடங்களில் நம்ம கேட்போம் செல்ஃப் லவ், நிறையா ரிலாக்ஸ் பண்ணுங்கள், உங்களை பேம்பர் பண்ணிக்கோங்க, ஸ்பா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், மூவி பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய நம்ம கேட்டிருப்போம். செல்ஃப் லவ் அப்படின்னா நமக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது, சாக்லேட் சாப்பிட்றது, இல்லை ஏதோ ஒன்று நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ரியல் செல்ஃப் லவ் அப்படின்னா என்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்ட்ரோசெப்ஷன், சைக்காலஜியில் நாங்கள் இன்ட்ரோசெப்ஷன்னு சொல்வோம். ஸோ இன்ட்ரோசெப்ஷன்னா ஒரு ஒருத்தருக்கும், இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தான், ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒருத்தர் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு பீயிங் இருப்பாங்க. ஸோ அது யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். நார்மலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு விஷயத்தையோ வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செல்ஃப் லவ்வில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நரிஷிங் கனெக்ஷன் வித் நாஸ். ஸோ நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற கனெக்ஷனை வந்து நரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நிறைய டைம் நான் கேட்கும்போது பேரண்ட்ஸ், அதாவது நியூலி மேரிட் கப்பலாக இருக்கலாம், இல்லை நியூ பேரண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருமே சொல்கிற ஒரு சேலஞ்சிங் பார்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய பார்ட்னர் கூட இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, வீட்டில் வந்து எப்போவுமே சண்டை போடுறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, சைல்ட்ஹுட்டில் நமக்கு நடந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை டீப்பாக ஹர்ட் ஆகிருக்கு, இல்லை ட்ராமடைஸ்ட் ஆகிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பாதிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு நம்ம அதே கோவத்தை வந்து வென்ட் அவுட் பண்ணுறது யார்கிட்ட பண்ணுறதுன்னு தெரியாமல், நமக்கு எதனால் இந்த பாதிப்பு இருக்கணும்னு தெரியாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லார் மேலேயுமே அதை வந்து காமிக்க ஆரம்பிப்போம். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, ஆர் உங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, எப்போவுமே அழுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யார்கிட்டையாவது ஷேர் பண்ணும்போது, நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ, எங்கேயாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வா, என்ன செல்ஃப் லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சேயிங் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாரும் சொல்லிட்டு ஹாப்பியாக பார்லர் போகிறது, ஸ்பா பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து டைம் பீயிங்க்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே போனதுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு நார்மல், அதே ஃபீலிங், அதே லோவாக ஃபீல் பண்ணுறது, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறது, நிறைய கோவம் வருது, அழுக வருது, எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். திருப்பி அதே மாதிரி பேக் டு சர்க்கிள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒர்க் பண்ண வேண்டியது நமக்குள்ளே தான். ஹாப்பினஸ் எப்போவுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஹாப்பினஸ் வந்து நமக்குள்ளே இருக்கணும், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க தெரியணும். ஸோ அதுக்கு முதல்ல தெரிகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோசெப்ஷன். கண்ணை மூடி ஒரு 5 to 10 minutes உட்காந்து தியான நிலையில், என்னடா சைக்காலஜின்னு சொல்லிட்டு யோகா கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து உங்களுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அமைதியான ஒரு நிலைமை தான். ஸோ அமைதியான ஒரு நிலையில் உங்களால் ஒரு 5 to 10 minutes அமைதியாக எதுவுமே யோசிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா அதுவே நம்மளோட பெரிய சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக அது நம்ம பண்ண மாட்டோம். கண்ணு மூடும் போது தான் நமக்கு நிறைய தாட்ஸ் வரும், ஆஃபீஸில் இருக்கிறது, இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களை பற்றி, ஹஸ்பண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் யோசிப்போம். இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பிரெயின் வந்து யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ உங்களுக்குள்ளே எவ்ரி டைம் எவ்ரி டே கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் ஹீலிங் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எவ்ரிடே ஹீலிங் நடந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியாக பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நிறைய டைம் பிஸியாக இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரேக் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எதுக்காக பிரேக் போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கூட தோணும், அந்த செல்ஃப் லவ் உள்ளே ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஒரு ஒரு டைமும் நம்ம வந்து நம்ம பாடியை எப்படி நரிஷ் பண்ணுறோமோ, டெய்லி சாப்பாடு சாப்பிட்றோம், குளிக்கிறோம், பர்சனல் ஹைஜீன் எல்லாமே பண்ணுறோம், அதே மாதிரி உள்ளே இருக்கிற சோல், அந்த பர்சனையும் நீங்கள் நரிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிறதை பார்க்க முடியும். அடுத்த பகுதியில் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கோடு நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி, வணக்கம்.